ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயங்களில் இந்த மார்ச் மாதத்தில் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. உங்கள் ராசியில் 11வது வீட்டு அதிபதி 5வது வீட்டில் 6ம் அதிபதி சுக்கிரனோட இருப்பாருங்க. மாதம் முதல் பாதியில் நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியுங்க. சூரியன் இறுதியில் உங்கள் 6வது வீட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. அதுக்கு முன்னாடி ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க நம்ம துலாம் ராசியின் தொடர்ச்சியை பார்க்கலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துல துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. மாத பிற்பகுதியில லக்னாதிபதி சுக்கிரன் நோய்கள்ல 6வது வீட்டுல உட்கார்றாருங்க. மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் உணவு மற்றும் பொதுவாக உங்கள் வாழ்க்கை முறை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா மார்ச் மாதம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நோய்க்கு கொஞ்சம் அதிக ஆபத்தில் இருக்கீங்க. அதனால் ஏதாவது வந்தால் கூட நீங்கள் மருத்துவரை உடனடியாக அணுகி ஆலோசிக்கிறதுக்கு நல்லதுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப முன்னணி மிகவும் பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. காதல் வாழ்க்கை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் காதலில் 5வது வீட்டில் இருக்காருங்க. இது காதலிப்பவங்களுக்கு ரொம்ப சாதகமான முடிவுகளை தரும்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த மாதம் தொழில் அடிப்படையில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க. ஒரு உங்களோட தொழில் வாழ்க்கையில பெரும் பகுதியை உங்க கவனமா நீங்க செலுத்தணுங்க. அதே மாதிரி மாணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ராசியின் 4வது வீட்டின் அதிபதி சனி 3வது மற்றும் 6வது வீட்டில் அதிபதியான குருவோட சேர்ந்து சொந்த வீட்டில் இருக்காருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு போட்டி மனப்பான்மையில் இருப்பீங்க. கடினமாக படிச்சுட்டு நல்ல மதிப்பெண்கள் பெற முயற்சி செய்யுங்க. சூரிய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நல்லதே நடக்குங்க.